நாம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உடம்புல ஏதாவது நோய் வந்தா மட்டும்தான் வெந்நீர் குடிப்போம். ஆனா வெந்நீரை தினமும் சில வேலைகள்ல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் இருக்கு. காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு டம்ளர் வெந்நீர் குடிச்சீங்கன்னு வச்சீங்களேன், நமக்கு நோயே வராது. வயிற்றை சுத்தப்படுத்துறதுல வெந்நீருக்கு இணையான ஒரு பொருள் வேற எதுவுமே இல்ல. சூடான வெந்நீர் நம்ம உடம்புக்குள்ள போறப்ப நமக்கு கொஞ்சம் வேர்க்கும். அந்த வேர்வையில பாத்தீங்கன்னா நீர், உப்பு, இது மாதிரியான கழிவுகள் எல்லாம் உடம்ப விட்டு வெளியேறும். சில பேர் பாத்தீங்கன்னா மலச்சிக்கலால அவஸ்தப்பட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் அதிகமான கழிவு பொருள் எல்லாம் நம்ம குடல்லயே தங்கிடுறதுதான். இதனால வயிற்று வலி, வயிறு உப்புசம், இத மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இப்படிப்பட்டவங்க தினமும் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. உடம்புல உள்ள உணவுகள்லாம் உடனே செரிமானமாயி அந்த கழிவுகள்லாம் உடனே வெளியேறிடும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வெந்நீர் குடிச்சீங்கன்னா புளிச்ச ஏப்பம், வாயு பிடிப்பு இதெல்லாம் நீங்கிடும். அடிக்கடி வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், முடி நல்லா வளர்றதோட முடிகளோட வேர்களும் சுறுசுறுப்பாகி மேலும் முடி வளர்றதுக்கு இது வழிவகுக்கும். வெந்நீர் குடிச்சோம்னா நம்ம ரத்த குழாய்கள்லாம் விரிவடையும். அதனால பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். செல்களுக்கு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் இதெல்லாம் சரியா கிடைக்கும். இதனால நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராது. வெந்நீர் குடிக்கிறதுனால நரம்பு மண்டலங்களோட செயல்பாடு எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம உடம்புல உள்ள நச்சுக்கள் எல்லாம் இந்த வெந்நீர் வெளியேற்றதுனால நமக்கு வயதான தோற்றமும் வராது. சில சமயங்கள்ல அளவுக்கு அதிகமா எண்ணெய் பலகாரம், இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்டுட்டோன்னு வச்சுங்களேன் நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிடும். இத மாதிரி சமயங்கள்ல ரெண்டு டம்ளர் வெந்நீரை குடிச்சு பாருங்க, அந்த நெஞ்சு கறிச்சல் எல்லாம் உடனே போயிடும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்நீரோட கொஞ்சம் எலுமிச்ச சாரையும் கலந்து குடிச்சாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சீக்கிரமா உடல் எடை குறையும். வெந்நீர் குடிக்கிறப்ப நம்ம குடல் பகுதியில உள்ள பழைய என்சைம்கள் எல்லாம் வெளியேறி புது அமிலங்கள் உற்பத்தி ஆகும். இதனால அன்னைக்கு முழுக்க செரிமான பிரச்சனையே இருக்காது. தினமும் காலையில வெந்நீர் குடிக்கிறதுனால இன்னும் பல நன்மைகள் இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாகும், உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படும், மன அழுத்தம் குறையும், சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள்லாம் வராது, சுவாச மண்டலம், நுரையீரல், இதயம், மூளை எல்லாம் பலமாயிடும், இருமல், சளி இதெல்லாம் வரப்ப சூடா வெந்நீர் குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் இது சளியை கெட்டியாக்கி உடம்புல இருந்து வெளில தள்ளும். குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம மூக்கு, தொண்டை இங்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அத மாதிரி சமயங்கள்ல வெந்நீரை குடிச்சீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். டீனேஜ் பருவத்துல பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அங்கங்க பருக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த பருக்களை விரட்டுறதுக்கு வெந்நீர் ஒரு அருமையான மருந்து. மாதவிடா ஏற்படுற நாட்கள்ல பெண்களுக்கு வலி அதிகமா இருக்கும். அத மாதிரி சமயங்கள்ல வெந்நீர் குடிச்சாங்கன்னா அது வலியை குறைக்கும். சாப்பிடுறதுக்கு நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீர் குடிச்சீங்கன்னா அந்த சாப்பாடு நல்ல செரிமானம் ஆகும். எந்த நேரத்திலயும் நீங்க வெந்நீர் குடிக்கலாம். இருந்தாலும் அதிகாலையில வெறும் வயித்துல குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.